ਦਾਵੇ। சாரி ஒரு நிமிஷம் அப்படி எழுந்துக்கிறோம், எழுந்து நிற்கிறோம். ஒரு ரெண்டு சிறப்பு ஜபத்துக்காக கேட்குறேன், தயவாக பொறுத்துக்கொள்ளுங்கள், எழுந்திருப்போம். முதலாவது நம்முடைய தலைமை போதற்கு வருகிற 5ஆம் தேதி பிறந்த நாள், நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை தரணும். அதற்காக கரங்கள் நீட்டி ஜெபம் பண்ணுமா? ஜீசஸ் பரலோக தேவனே, நன்றி உள்ள இதயத்தோடு வருகிற பாப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவைப்பா. எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணணுமப்பா. சிறு வயதில் தெரிந்து கொண்டு இந்நாள் வரைக்கும் இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன், வருகிற நாட்களிலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய வல்லமை இன்னும் 1000 1000 போதகர்களுக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் லட்சமான ஜனங்களுக்கும் கர்த்தர் நீ பயன்படுத்த முடியா ஜெபிக்கிறோம். மகிமை பிரசன்னம் ஆண்டவரே, எங்கெல்லாம் கடந்து செல்றாங்களோ, எங்கெல்லாம் கடந்து போறாங்களோ, ஊழியத்தின் பாதையிலே தேவ கிருப, தேவ வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் ஆண்டவரே, எங்கள் போதகரோடு கூட இருக்க முடியா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் சபையோராய் சேர்ந்து நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ சொன்னீர், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராய நான் இது ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் சொன்னீரே. போகிற எல்லா இடங்களிலும் கர்த்த திறந்த வாசலை ஆண்டவரே வைத்திருக்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் போதகரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் கிருபைகள் வரங்கள் ஆண்டவரே கர்த்த நல்ல ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இன்னொரு ஜப குறிப்பு, நாளைய தினத்திலிருந்து +2 +1 10th இந்த இவங்களை எக்ஸாம் ஆரம்பிக்கிறது. மே மாதம் முழுவதும் வித்தியாசமான நாட்களிலே தேர்வுகள் ஆரம்பிக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல ஞானத்தை தரும்படியாய். அநேக பிள்ளைகள் கடந்த 2 ஆண்டு எக்ஸாமே எழுதலை, கொரோனா முன்னிட்டு 2 ஆண்டுகள் எக்ஸாமே எழுதலை. நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி பரீட்சை இருக்குமோ, எப்படி தேர்வு இருக்குமோ சொல்லி. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தைரியத்தை தர முடியாய். எல்லாம் கரங்களை ஊற்றி சேர்ந்து ஜோமனும், எல்லாரும் ஜெபிக்கணும். ஜோமனுங்க, ஆமேன். உங்கள் சத்தம் வெளியே வரட்டும். ஹல்லேலூயா. 10th படிக்கிற பிள்ளைகளுக்காக, +1 படிக்கிற பிள்ளைகளுக்காக, +2 பிள்ளைகளுக்காக, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்த ஞானத்தை தருவீராக, தைரியத்தை தருவீராக, விவேகத்தை தருவீராக. ஒருவன் ஆண்டவரே கர்த்தாவே ஞானத்தில் குறைவாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்கப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்கப்பா. இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட் வரணுமாப்பா, நல்ல மார்க் இருக்கணுமாப்பா, எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயாம். தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய கிருபையாய் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். பாஸ்டர் தயாளனுக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ரொம்ப ஆச்சரியமாக அவருடைய நாமத்தை சொல்லுகிறார். நம்ம சில நேரங்களில் ஜபிப்போம் பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர் கேட்டிருக்கீங்களா? அந்த ஒரு வார்த்தையே நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுன்னுலாம் சொல்கிறாங்க, கேட்டிருக்கீங்களா? நான் ரொம்ப நாளாக ஜபிச்சிருக்கேன். அது எந்த வார்த்தையாக இருக்கும்? ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எனக்கு அது போதும் அப்படின்லாம் ஜபிச்சிருக்கிறேன். ஆனால் அது எந்த வார்த்தையை அவர் சொல்லுவார்னு தெரியாமல் இருந்துச்சு. அந்த எந்த ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கை முழுசுக்கும் போதுமாமே.
அவர் சொல்கிற ஒரு வார்த்தை போதுமாமே, அந்த ஒரு வார்த்தை என்னவா இருக்குன்னு யோசித்து பார்த்தா இப்போந்தான் ரொம்ப நாளைக்கு பிறகு தான் தெரிய வந்துச்சு, அது அவருடைய நாமம் ஸ்தோத்திரம். அது ஒரு வார்த்தை போதும். இன்றைக்கும் காலையில் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் நல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, நான் நல்லவர் அப்பா, அப்பா நான் உனக்கு நல்லவராக இருக்கிறேன், நான் நல்லவராக இருக்கிறேன், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அவரே அது என்ன பெரிய ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, அது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் சில தன்னிலையில் பேசுவாங்க. அது நீங்கள் அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். சில ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க, பெரிய உயர் அதிகாரி, அவர் தான் இதெல்லாம் தீர்மானிக்கணும். அவர் சொல்வார், இப்போ கலெக்டரே இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், இதெல்லாம் கலெக்டர் தீர்மானிக்க வேண்டிய காரியங்க அப்படின்னு அவரே சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க, எல்லோரும் ஆள் ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க, திரும்ப கலெக்டரே சொல்கிறார், இதெல்லாம் கலெக்டர் தீர்மானிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உயர் அதிகாரி சச்சம், இதெல்லாம் பிரின்ஸ்பால் சொல்லணும்ல, இது பிரின்ஸ்பால் இல்லை, இது பிரின்ஸ்பால் தான் பார்க்கணும். ஆமாம், இது வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை இல்லைவா அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 34:6 அதான் ஃபஸ்ட் டைம் ஆண்டர் எல்லா பக்கமும் ஆண்டர் சொல்லியிருக்கார், எல்லாருக்கும் வெளிப்படுறார். அது இதில் தான் ரொம்ப தெளிவாக தெரியும். அப்போ அங்கே பார்க்குறோம், அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக, அவனுக்குன்னா மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் அவரே சொல்கிறார், அவரே சொல்கிறாரு, கர்த்தர் கர்த்தர் இரக்கம் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைக்கும் ஆமாம் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் என்று அவரே கூறினார். என்ன ஆச்சரியமாக இருக்குல்ல, அவரே கூறுகிறாரா? அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே நம்மிடத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர். அவரே சொல்கிறார், நான் நல்லவராகவே, அவன் சுத்த இருதயமுள்ள, அவன் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவன் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 73:1 சொல்லப்பட்டிருக்கிறதா, அவன் ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் நம்ம பார்க்குற அந்த வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 73:1, அவன் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவன் ஸ்தோத்திரம், அவர் நல்லவராகவே இருக்கிறார். இப்போ நீங்கள் வாசிங்க பார்த்தீங்களா, யாத்திராகம புஸ்தகத்தில் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதுக்கு முன்னால் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 33வது வசனத்தில் 33வது அதிகாரத்தில் 33வது அதிகாரம் அதில் அவர் சொல்கிறாரு, 18வது வசனத்தில் பாருங்கள், 18வது வசனத்தில் அப்பொழுது மோசே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும், எல்லாம் கையில் உயர்த்தி சொல்லுங்கள், உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பித்தரலும். இன்றைக்கும் நம்ம ஆசையெல்லாம் அவருடைய மகிமையை பார்க்கணும். என்றைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்னா, அவருடைய மகிமையை பார்க்கும்போது ரட்சிக்கப்படுவாங்க. அவருடைய மகிமையை, அவருடைய மகிமை எதில் வெளிப்படும், அவருடைய வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, விடுவிக்கும் வல்லமை, மன்னிக்கும் வல்லமை, பாதுகாக்கும் வல்லமை, பராமரிக்கும் வல்லமை, வழிகாட்டும் வல்லமை, இதெல்லாம் நடந்த உடனே தேவனை மகிமைப்படுத்துவாங்களாம், அவருடைய மகிமையை காண்பித்தருளுங்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக நான் நினைச்சுவேன், கடந்து போக பண்ணுவேன். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், என் தயையெல்லாம், என்னுடைய தயவெல்லாம் முன்பாக நான் கடந்து போவேன். தயவு அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த இடத்துல குட்னஸ், ஐ வில் பாஸ் ஆல் த குட்னஸ்,
எல்லா நன்மைகளும் உனக்கும் போய் கடந்து போப்பேன். நான் உன்னை பராமரித்தேன், நான் உன்னை பாதுகாத்தேன், நான் உன்னை வழி நடத்தினேன், நான் உன் பாவத்தை மன்னித்தேன், நான் உன்னை சுத்திகரித்தேன், நான் உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்படி எல்லா தயை அவருடைய கிருபை சொல்லிட்டு நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். ஹல்லேலூயா. இது என்ன ஆச்சரியமான வார்த்தை இல்லை? அவரே உனக்கு ஒரு வார்த்தையை தருவார். அந்த ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. வார்த்தை ஒன்று போதும் என் விடுதலையாக்க, வார்த்தை ஒன்று போதும் என் சுக்கத்தை மாற்ற. அப்போ ஒரு வார்த்தை போதும், அவருடைய வார்த்தை, என் நாமத்தை உனக்கு கூறுவேன். எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேலே நான் கிருபையாக இருப்பேன். எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறானோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி நான் சொல்கிற இடத்துல வந்து நில்லு அப்படிங்கிற. இப்போ நம்ம விஷயம் என்னன்னு கேட்டால், என்னன்னு கேட்டிங்கன்னா 21 வசனம், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. அவர் சொல்கிற இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். அவர் சொல்லுகிற இடத்துல நாம் நிற்க கர்த்தர் கிருபை தருவார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற இடத்துல நான் நிற்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற இடத்துல நான் நிற்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை இன்றைக்கு சபையில் நீர் காண்பித்தருளும். ஆண்டவரே, இன்றைக்கு உன்னுடைய மகிமையை காண்பித்தருளும். ஆண்டவரே, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதா. அவர் நாமத்தை கூறுவார். அதான் இந்த வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை. என்ன விசேஷம் அவருடைய நாமம்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த நாமங்களை எல்லாம் நம்ம படிச்சுட்டே வந்தோம். முதலாவது நம்ம எல்சடாய், தாய் உள்ளம் கொண்டவர். அடுத்தது எல் ரோயி, என்னை காண்கிறவர். யெகோவா ராஃபா, இயேசு என் பரிகாரி, தேவன் என் பரிகாரியாக இருக்கிறார், நான் வியாதிப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யெகோவா ஆமென் ஸ்தோத்திரம். ஜூரி, கர்த்தர் என் கண்மலையாக இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ரோயி, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஆமென் ஸ்தோத்திரம். நிசி, கர்த்தர் எனக்கு வெற்றியை தருகிறார், நான் தோல்வி அடைவதில்லை. யெகோவா ஓரி, அப்படின்னா கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார், நான் இருளில் இருப்பதில்லை. கர்த்தருக்கு யெகோவா மகாசே, கர்த்தர் என் அடைக்கலமாக இருக்கிறார், தீங்கு ஒன்றும் என்னை அணுகாது. என்ன ஆச்சரியமான விஷயம் இல்லை? என்ன ஆச்சரியமான விஷயம் இல்லை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே வரும்போது இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யெகோவா ஆமென் தோப், யெகோவா தோப். இதை ஆங்கிலத்தில் எழுதும்போது சிலர் வந்து டி, ஆக்சுவலாக தோப் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு மூன்று எபிரேய எழுத்துக்கள் சேர்ந்தது தோப்புன்னு. அது வந்து என்னென்னா டிஓபிஇ, டோப், டோப் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. டோப், இந்த வி சவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டவுன்னு சொல்கிறது இல்லை, இதையும் டோப் அப்படின்னு தான் சொல்கிறது. டோப் சேர்ந்த வோல்ஸ்வாகன், ஃபோல்ஸ் வாகன்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி கிரீக்கில் இந்த வி சவுண்டை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொன்னால், எகோவா தோப், எகோவா தோப் அப்படின்னா காட் இஸ் குட் அப்படின்னு பேர். ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களே. ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கி வாக்குத்தத்தம் வேண்டுமல்லவா? இது வாக்குத்தத்தினுடையதான நாள். மே மாதம் 1 வாக்குத்தத்தம், புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் 3:25 வசனம்தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். என்ன சொல்லுது? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களால் எத்தனை தடவை கர்த்தர் நல்லவர்னு சொல்லிகிட்டே இருங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்துச்சோ நஷ்டம் வந்துச்சோ என்ன சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்.
இயேசு நல்லவர். சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். அல்லேலூயா, இயேசு நல்லவர். வாயார சொல்லுங்கள், மனசார சொல்லுங்கள், அவன் உங்கள் வாழ்க்கையை மாறிடும். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் இயேசு நல்லவன் சொல்லும்போது கண்ணீர் வரும். ஏன்னா இப்போ சூழ்நிலை கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும். தேவனே, இன்றைக்கு என்னோடு கூட நீ பேசும் ஆண்டவரே. யெகோவா தோப், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யெகோவா தோப், ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டு இன்றைக்கு என்னோடும் நீர் என்னோடும் எங்களோடும் பேசும். வாகனம் திறந்து எங்களோட பேசுங்கப்பா. எங்கள் காதுகளை நீர் திறந்துடலும். உடைய வார்த்தையை கேட்க காதுகளை திறந்துடலும். வேதத்தின் அதிசயங்களை பார்க்க கண்களை திறந்துடலும். நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனதை நீர் திறந்துடலும். என்னோடு பேசுங்கப்பா. கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். தோப். நீங்கள் இந்த கூகுளில் மற்றதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அது சொல்லிவிடும். ஆமேன், ஸ்தோத்திரம். டோப், யாட்டோபு, யாட்டோபு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சுருக்காங்க. யாட்டோபு, ஆமாம், யான்னா யெகோவா, டோபுன்னா நல்லவர். பைபிளில் ஒரு பேர் இருக்குது, தொபியா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நெகேமியா புஸ்தகத்தில் வரும் தொபியா. தொபியான்னு என்ன அர்த்தம்? தோபு ப்ளஸ் யா, தொபியா. அவன் யெகோவா தேவன் நல்லவர். அவன் தெரிஞ்சு வச்சானோ, அந்த பேரை தெரியாமல் வச்சானோ, ஆனால் அவன் நெகேமியாவுக்கு விரோதியாக இருந்தான். ஆனாலும் அந்த தொபியா அப்படிங்கிற பேரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொபியா அப்படின்னு சொன்னால் ஏ தேவன் நல்லவர். தோப் ப்ளஸ் யா, தொபியா. அவர் தோப், அவர் நல்லவராகவே ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையிலேயும் ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய பெயரை சொல்லி நம்ம துதிப்பது நம்ம கிடைத்த பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், நன்றி ஆண்டவரே. நல்லவரான தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே. ஆமென், ஸ்தோத்திரம். நல்லவரே என் இயேசுவே. பாடு, நம்ம பாடுவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். தங்கச்சியோட சேர்ந்து இணைஞ்சு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
கை உயர்த்தி சத்தமா கை உயர்த்தி துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இயேசு நல்லவர். அவ்வளவுதான், அதுக்கு வேற வழக்கமே இல்லை. அவ்வளவுதான் மெசேஜ் இன்னைக்கு. இன்னைக்கு உள்ள செய்தி இவ்வளவுதான், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராயிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் தோப்பு. எகோவா கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆகையினால நீங்களே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆகையினால என்ன செய்ய போறீங்க? ஆமாம், எகோ கர்த்தர் என் பரிகாரியாக இருக்கிறார். ஆகையினால நான் வியாதிப்படுவதில்லை. கர்த்தர் என் வெளிச்சமாயிருக்கிறார். ஆகையினாலே நான் இருள் எனக்கு இருள் இல்லை. கர்த்தர் என் வெற்றி கொடியாக இருக்கிறார். நான் தோல்வி அடைவதில்லை. என்னால் கர்த்தர் என்னுடைய நாம் என் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எனக்கு நல்லவனாக இருக்கிறார். நான் ஆகையால் நான் ஆமேண்ணா நானும் நல்லவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. தட்ஸ் ட்ரூ. அதுதான் அதான் சரியான வார்த்தை. அவர் நல்லவர், ஆகையினாலே நல்லவர். ஒருத்தர் சொன்னார், அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்காதப்பா அப்படிமா, கொஞ்சமாவது கோவப்படுப்பா. என்னப்பா இது,
அவன் சொத்துற கர்த்தர் நன்மைகள் நம்மகிட்ட நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு ஒன்று ஒரு உதவி செய்கிறாங்கன்னா நாளைக்கு அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருப்பாங்களா, அல்லது நமக்கு அது யார் காரணத்தோடு தான் யாரும் உதவி செய்வாங்களாம், யாரும் காரணத்தோடு, ஆனால் காரணமே இல்லாமல் உதவி செய்பவர் கர்த்தர் ஒருத்தர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. காரணத்தை உன்ட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல. அப்போ நான் நல்லவராக இருக்கிறேன், ஆகினால் நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் நல்லவன்னு பேர். கொடுக்குறேன் மன்னிக்கிறவங்களுக்கு பேர் தான் நல்லவன்னு பேர். ஸ்தோத்திரம், அவர் நல்லவர். ஆமாம், ஸ்தோத்திரம். சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த புலம்பல் 3:25 தான் வாக்குத்தத்த வசனம். அந்த நான் வாக்குத்தத்த வசனத்தை நல்லா பிடிங்க. கர்த்தர் காத்திருக்கிறவர்கள், அப்போ அவர் நல்லவராக இருக்கிறபடினால் நீங்கள் அவருக்கு காத்திருக்கலாம். As he is a good God, our God is good God. நீ ஆராதிக்கிற தேவன் நல்லவராயிருக்கிறார். Our God is good God. இயேசு நல்லவர். நான் அதிகமாக அவன் ஸ்தோத்திரம். நம்ம சபையை சார்ந்த எல்லா வண்டிகள்லையும் இயேசு நல்லவர்னு போட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். கார்கள்லையும் நம்ம சில சகோதரர்கள் அவன் இயேசு நல்லவர்னு போட்டிருப்பாங்க. அது நம்முடைய சர்ச்சினுடையதான ஒரு முக்கியமான வார்த்தை. இயேசு நல்லவர். கர்த்தனுக்கு தந்திருக்கிற வார்த்தை. அவர் ஏன் அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவன் ஸ்தோத்திரம், நான் அவருக்கு காத்திருப்பேன். இன்னைக்கு எனக்கு தீமை போல திறந்தாலும் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையும் அவர் என்ன செய்வாராம், நன்மையாக அவர் மாற்றுவாராம். ஜி மைனர் கூட ஹல்லேலூயா. தீமையான அனைத்தையும் அவர் நன்மையாக அவர் மாற்றுவாராம். நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரேவும் நன்மைகளை நல்லவரேவும் நன்மைகளை யா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஆமாண்டவரே ஐயா ஏசையா பலவீனம் நீக்கிதீனம் காக்கின்றே வெறும் வெறும் எல்லாரும் பாடணும் பலவீனம் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு விசுவாச அறிக்கையாக தீமையான அனைத்தையும் உண்மையாக மாற்றுகிறேன் நல்லவரே உண்மைகளை நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. செல்வராஜ் பிரதர், அங்கே 2-3 சேர் அங்கே காலியாக கிடக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே உள்ளுக்குள்ளேயும் ஒரு சேர். யார் வெளியே போயிருக்காங்களோ, செல்லப்பாண்டி அந்த வெப்பாமா. ஸ்தோத்திரம். இங்கே ஒரு ஆள் உட்கார்றதுக்கான சேர் காலியாக கிடக்குது. அங்கே 4 பேர் வெளியே நிற்கிறாங்க. இனி அடுத்த வாரம் உள்ளுக்குள்ளே ஒரு சேர் காலியாக இருக்காதபடி, உங்கள் பக்கத்தில் காலியாக இருக்காதபடி பார்த்துக்கோங்க. கத்திர சிங்க யார் வருவாங்களோ. சரி சரி ஓகே. பிரைஸ்லாம். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசத்தோடு சொல்ல விரும்புகிறீங்க? தீமையான அனைத்தையும் உண்மையாக மாற்றுகிறேன். தீமையான உண்மையாக மாற்றுகிறேன். நல்லவர் ஆண்டு, ரொம்ப நல்லவர். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போமாக. அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறாரா? ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்குறப்போ, நம்ம காத்திருங்கள், 2 வார்த்தை காத்திருங்கள், அவருக்கு தேடுங்கள். தேடுங்கள்னா ஜெபியுங்கள். நீங்கள் காத்திருங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாக அவர் நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே நீங்கள் அவரிடத்தில் காத்திருக்கலாம்.
அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே நீங்கள் அவரை தேடலாம். அவரை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும். அவரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். விருதாவா என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் புத்திரருக்கு நான் சொன்னதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்று ரெண்டு வசனங்களை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 119வது சங்கீதம், 68வது வசனம். சங்கீதம் 119:68. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 119:68 என்ன சொல்லுது? தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமார். அதான் அவருடைய குணம். நம்முடைய ஆண்டவருடைய குணம் வந்து என்னன்னு கேட்டால், ஹிஸ் கேரக்டரே என்னன்னு கேட்டால் நல்லவர். அவருடைய கேரக்டரே என்னன்னு கேட்டால் நல்லவன். பிசாசனுடையதான கேரக்டரே என்னன்னு கேட்டால் அவன் தீயவன், அவன் பொல்லாங்கன். அவன்கிட்ட இருந்து நீ நல்லதையே நினைச்சே பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். பிசாசுகிறதுலேருந்து நீ நல்லதையே எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன், பிசாசு அவன் திருடன். அவன் திருடவும் அவன் கொல்லவும் அவன் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு அவன் வரமாட்டான். பொல்லாங்கன் அவன். மனுஷ ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். இந்த யோவான் 10:10 சொல்லுக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான். திருடன் அவன், இந்த பொல்லாத பிசாசு இப்பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதி, இந்த பிரபஞ்சத்தினுடையதான சூத்திரம் அதிபதியாக இருக்கிற பிசாசானவன், அவன் பொல்லாங்கன். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான்னு ஒன்று யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மனுஷ கொலை பாதகன், ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன். அவன் நல்லா பேசினா கூட நீ நம்பாத, அவ்வளோதான். அவன் நல்லா பேசினா கூட நம்பாத. ஸ்தோத்திரம். விஷம்தான் இருக்கும், ஏன்னா அவன்கிட்ட நன்மையே இல்லை. தெர் இஸ் நோ குட் இன் ஹிம். அவன் கம்ப்ளீட்டாக அவன் வீஸ் அவன் அவன் ஈவில். அவன் முழுமையாக அவன் பிசாஸ். அவன் பொய்க்கு பொய்யனும். 8:44 யோவான் 8:44 சொல்லுது. அவன் ஸ்தோத்திரம். நீங்கள் போய் அவன் பிசாசானவன். அவங்கள் பிதாவாகி பிசாசான உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்பதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசுகிறான். அவன்கிட்ட உண்மையில் இருக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. டோன்ட் சீ த ட்ரூத் இன் எனிவர் எல்ஸ். உண்மை இருக்குன்னு சொல்லி எங்கேயும் தேடாதீங்க. சத்தியம் இருக்கு எங்கேயும் கிடையாது. எந்த புஸ்தகத்திலையும் சத்தியம் இல்லை. வேத புஸ்தகம் மட்டுமே சத்தியமானது. இந்த புஸ்தகத்தில் இருந்த கருத்துக்கள் வேணால் அந்த புஸ்தகத்தில் இருக்கலாம். இந்த வேதாகம கருத்துக்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அது உடனே அது சத்திய வேதமாகி விடாது. வேத புஸ்தகம் மட்டுமே சத்திய வேதம். அப்போ பிசாசின் இடத்துல டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி குட் ஃப்ரம் சேட்டன். சாத்தானிடத்திலிருந்து எந்த நன்மையும் வரும் என்று நீ நினைச்சு பார்க்காத. அவன்கிட்ட ஒரு நன்மையும் வராது. அவன் கையில் நன்மைக்கு உரியதான ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை. அவன் கையில் நன்மை செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை. அவன் நன்மை செய்கிறவன் அல்ல, அவன் தீமை செய்கிறவன். புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தான் மனுஷனும். என்னைக்கு மனுஷன் அந்த மனுஷி எனப்பட்டவள் சாத்தானிடத்தில் நன்மையான காரியம் எதுவும் இல்லை. இது உங்கள் மனசை நல்லா ஆழமாக பதிச்சுக்கோங்க. பேயினிடத்தில் நம்ம சில சொல்கிறாங்க, பேயிட்டையும் கொஞ்சம் நல்லது இருக்கும்ல ஐயா. ஒரு அம்மா ஒரு ஆர்சி கோயிலில் நடந்ததாக ஒன்று சொல்லுவாங்க. ஆர்சி கோயிலில் பல படங்கள் இருக்குமா, நிறைய படங்கள், நிறைய செலவு வச்சுருப்பாங்களா. இந்த அம்மா டெய்லி போயிட்டு எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துட்டு வருவாங்களா. அன்று எல்லாம் சாமி அங்கே பேதுரு சிலை இருக்கும், இப்போ பவுல் சிலை இருக்கும், இயேசுவின் சிலை, இயேசு அம்மா சிலை, இயேசு அப்பா சிலை, எல்லா சிலைக்கும் முத்தம் கொடுத்துட்டே வருவாங்களாம். கடைசியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தேவ தூதன் ஒருத்தர் இருப்பானா, அவனுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துருது தேவ தூதனுக்கும். அங்கே தேவதூதனுக்கு முத்தம் கொடுத்த உடனே என்னச்சுன்னா, கீழே அவன் வந்து காலு கீழே ஒரு பெரிய ஈட்டி வச்சு, யார் தேவதூதன், ஈட்டி வச்சு காலு கீழே இந்த வலு சர்ப்பம் இருக்க அந்த வலு சர்ப்பத்தை மிதிக்கிற மாதிரி ஒரு படம். அங்கேயும் ஒரு முத்தம், இந்த பாம்புக்கும் ஒரு முத்தம். அதை ரொம்ப நாளாக யாரும் பார்க்கலை. கடைசியாக தான் ஒரு நாள் அவர் பார்த்துருக்காரு. போமா சோத்திரம், ஏமா எல்லாருக்கும் நீ முத்தம் கொடுத்து சரிதான், நீ இந்த பாம்புக்கும் சேர்த்துலாம் முத்தம் கொடுக்க எதுக்குண்ணா. இல்லை இல்லை, இதுவும் ஏதாவது உதவி செய்ய முடியலான்னு பார்த்து. அது உதவியே செய்யாதப்பா, அது உதவி செய்யாது.
அதான ஏவாள ஏவாள ஏமாத்தினதான பாம்பை போய் நீ வழிபடலாமா? பைபிளில் தெளிவாக மூணு அதிகாரங்களில் முழு உலகத்துக்கு இந்த சத்தியம் தெரியும், பாம்பு தான் அவன் சோத்திரம் மனுஷனை பாவத்துக்குள்ளாக்குனதுன்னு முழு உலகத்திலையும் எல்லா வேதங்களிலேயும் வேதம் என்று சொல்லப்படுகிறவைகளிலையும் எழுதியிருக்கிறது. தெரிஞ்சிருந்தும் பாம்பைத்தான் கும்பிடுறாங்க. பாம்பு இடத்துல நல்லது வரும் என்று நினைக்கிறேன். பாம்பு இடத்துல நல்லது அதை கும்பிடுறதுக்கு காரணமே என்னை கொத்தாத, என்னை தீண்டிடாத, ஐயா பாவி என்ன உனக்கு என்ன வேணும்னா நான் தந்துடுறேன், கையெடுத்து கும்பிடுறேன் பாவி. அப்போ அந்த பிசாசு இடத்துல நீங்கள் நன்மையை எதிர்பார்க்க முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனால் உன் கர்த்தரிடத்தில் எந்த தீமையும் எதிர்பார்க்க முடியாது. கரண்ட் வெடிச்சு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் எந்த தீமையும் இல்லை. இவ்வளோ சொல்லும்போது இவ்வளோதான் இவ்வளோதான் சத்தமா? கர்த்தரிடத்தில் எந்த தீமையும் இல்லை. ஹாலேலூயா. நம்பினா ஏசுநாதர் நான் எனக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு கேள்வி, ஒரு பெரிய ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு, ஆமாம் ஸ்தோத்திரம் கிரீக், ஆமாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை எபிரேயர்லேயே படித்தவர், ஆமாம் நியூ டெஸ்டமெண்ட்டை கிரீக்லேயே படித்த ஒரு பெரிய ஒரு பண்டிதரை பார்க்குற ஒரு நாள் கிடச்சிது. அவர்கிட்ட போய் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா ஒரு சந்தேகம் பாஸ்டர், என்னென்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த யூதாசை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தாரே, அது எப்படியா அதனால் முடிஞ்சுது? அது நமக்கெல்லாம் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக, நமக்கெல்லாம் ஒரு மாடல் காண்பிக்கிறதுக்காக அப்படி அவர் செய்தாரா? நாமளும் நமக்கு விரோதமாக இருக்கிற துரோகிகளையும் நாமளும் முத்தம் கொடுக்கணும் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு மாடல் காண்பிக்கிறதுக்காக அப்படி செய்தாரா? ஒரு ஒரு உதாரணத்துக்காக அப்படி செய்தாரன்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை தவறாய் நினைக்காதீங்க, அப்படி கிடையாது, நமக்கு மாடல் காட்டுறதுக்காக அவர் செய்யலை. அவன் சார் அவன் மனம் திரும்பணுங்கிறதுக்காக அவன் அப்படியாவது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலாவது உணர்வான்னு நினச்சி செஞ்சாரா? அப்படியும் இல்லை. அப்போ எப்படி? இட்ஸ் த நேச்சர் ஆஃப் காட் தட் ஹி லவ்ஸ் ஆல்வேஸ். அது தேவனுடையதான தன்மை, எப்போதும் அவர் நேசிப்பார். அது தேவனுடைய தன்மை, எப்போதும் அவர் நன்மையவே அவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எனக்கு தீமை வருதே, காரணம் என்ன? நீ தான் தூரம் போயிட்ட, நீ தான் போய்விட்டியே தவிர அவர் எப்போதும் அவர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய அவருடைய நிழலில் அமேன் ஸ்தோத்திரம். நீ இல்லாமல் போய்விட்டாய், அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீ அவருடைய அவருடைய அவருக்கு காத்து, அவருக்கு ஜெபி, அவர் உனக்கு பதில் தரும் வரை காத்திரு, அவர் நல்லவராகவே இருக்கிறார். கரெக்டாக வீழ்த்தி அல்லேலூயா சொல்லு. நாம தான் விலகி போகிறோமே தவிர அவர் தம்முடைய கிருபையை விலக்கி கொள்வது இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் அதை விட்டு போயிட்டீங்க, போகாதீங்க ஒரு நாள். அதுதான் அவருடைய தன்மை, அதுதான் அவருடைய தன்மை. த லவ் இஸ் இஸ் நேச்சர், லவ் இஸ் இஸ் நேச்சர். அன்பு கூறுதல் அவருடைய தன்மை. அவர் பாவத்தை வெறுப்பது அவருடைய தன்மை. அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஏன் நீ தீமைக்குள்ள, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இந்த உலகம் முழுவதும் பாவத்துக்குள் கிடக்கிறது. பிசாசு ஆதாமும் ஏவாளையும் எப்படி ஏமாத்திட்டான்னு நினைக்கிறீங்க? ஏவாள் எந்த வலையில் விழுந்துட்டான் நீ நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பான் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? எப்படி என்ன சொல்லியிருப்பான், என்ன சொன்னதுனால ஏவாள் அவளை துணிஞ்சு அந்த பழத்தை சாப்பிட்ருப்பான்னா, அவன் ரொம்ப அழகாக ரொம்ப ஆமாம் திட்டமிட்டு ரொம்ப தந்திரமாக சொன்னான், நீ ஆராதிக்கிற தேவன், நீ சேவிக்கிற தேவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவர் இல்லை. அது அழகா விதைச்சான். அவர் நல்லவர் கிடையாது. அவர் நல்லவரா இருந்தால் எல்லா பழத்தையும் சாப்பிடும் தானே சொல்லியிருக்கணும். அவர் நல்லவரா இருந்தா எல்லா பழத்தையும் சாப்பிடும் தானே சொல்லியிருக்கணும். ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்போ அவர் நல்லவரா? யோசித்துப்பார். அதுவும் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ அவரை மாதிரி ஆயிடுவியா, அதனால் நீ அவரை மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அது பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ நினைக்கிற மாதிரி அவர் நல்லவர் இல்லை அப்படின்னா இவ மனசும் அதை நம்பிடுச்சு. ஆமால நல்லவராக இருந்தால் ஏன் இதற்கு இதை எனக்கு விலக்கி வைத்திருக்கிறார்? அவர் நல்லவராக இருந்தால் ஏன் என்னை இப்படி நடத்தினார்? அவர் நல்லவர் தானா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை விதை, அதுக்கு பேர் தான் விஷ விதைய விதைச்சான் அவன். அவர் மனசில் தோணிச்சு அவர் நல்லவர் இல்லை.
இன்னைக்கு இந்த காலவெளியில் உனக்கும் எனக்கும் பிசாசு பல தடவை உன் பக்கத்தில் என் பக்கத்தில் வந்து, அதுவும் எப்போ வருவான் தெரியுமா, நமக்கு காய்ச்சலாக இருக்கும்போது, நம்ம பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் இருக்கும்போது, கையில் பணம் இல்லாமல் இருக்கும்போது, நம்ம பசியாக இருக்கும்போது, பட்டினியாக இருக்கும்போது, எல்லாரும் நம்ம தனித்து விட்டு தனிமைப்படுத்தப்படும்போது, நம்ம ரொம்ப கஷ்டமான நேரத்தில் வந்து சொல்லுவான், என்னப்பா யோபுட்டை வந்து சொல்லும்போது, ஆமாம் நல்லவர்னு நினைக்கிறியா, நீ ஆராதிக்கிற தேவன் நல்லவரா, அவர் நல்லவர்னா ஏன் உனக்கு இதெல்லாம் நேரிடுது. ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கேன், நீங்கள் ஆராதிக்கிற சேவிக்கிற காலையிலேயே 3 மணிக்கும் 2 மணிக்கும் 4 மணிக்கும் எந்திரிச்சு காலையில் ஓடி வந்திருக்கீங்களே, அவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நல்லவர் தானா? ஹல்லேலூயா. God is good. God is good. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நல்லவர் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர். அவர் எப்போதும் நல்லவர், எல்லாருக்கும் நல்லவர். ஆமேன். ஸ்தோத்திரம். அவர் நல்லவராகவே அவர் இருக்கிறார். என்னோட வீட்டு ஆமேன் சொல்லுங்க. அவர் நன்மை செய்து கொண்டு, அவர் நன்மைதான் செய்பவர், தீமை ஒருபோதும் செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நன்மை செய்கிறவர். 119:68 வாசிட்டோம். 86 சங்கீதம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 86:5 இப்படி சொல்லுகிறது. 86:5 என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமா இருக்கு. அவர் நல்லவர், நன்மை செய்பவர். அவர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர். இந்த காலவெளியில் வந்திருக்கிற திரளாய் வந்திருக்கிற தேவ ஜனமே, உனக்கு நான் சொல்கிறேன், நீ ஆராதிக்கிற தேவன், நீ சேவிக்கிற தேவன், நீ வழிபடுகிற தேவன், நீ நம்பியிருக்கிற தேவன், நீ காலையும் மாலையும் ஜெபிக்கிறாயே அந்த தேவன், நீ சத்திய வேத புஸ்தகத்தை கையில் வைத்து கொண்டு நிற்கிறாயே அந்த சத்திய வேதத்தில் வெளிப்பட்ட தேவன், அவர் நல்லவராகவே அவர் இருக்கிறார். அவர் நல்லவர். அவர் தீமை செய்ய மாட்டார். அவர் மன்னிக்கிறவர். நம் ஆண்டவர் பழி வாங்குகிற தேவன் அல்ல, ஆனால் அவர் நியாயம் தீர்க்கிறவர் தான். அவர் நியாயம் தீர்க்கிறவர். ஆனால் அவர் யாருக்கு நியாயம் தீர்ப்பவர் என்ற, அவர் நல்லவர், நன்மை செய்பவர், யாரை நியாயம் தீர்க்கிறார்? ஆமென். ஸ்தோத்திரம். அவரை விட்டு விலகி போனவர்கள். ஒரு வசனம் தெளிவாய் வாசிக்கிறேன், நீங்கள் எத்தனை நாள் நல்லா கவனித்து பாருங்கள். பல தடவை வாசித்த தெரிந்த வசனம், ரொம்ப அழகாக நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 3:16 நம்ம நல்லா மனப்பாடமாக தெரியும். 17 வசனத்தை நீ வாசிக்கும்படி நான் கேட்குறேன். 16 சொல்லுது, ஆமென் ஸ்தோத்திரம். எவன் 3:3 இப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது தெரிஞ்ச வசனம். 17 கவனிங்க, ரொம்ப கவனிக்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை, உலகத்தை நியாயம் தீர்க்க அனுப்பவில்லை, உலகத்தை பழிவாங்க அனுப்பவில்லை, உலகத்தை அழித்து போட அனுப்பவில்லை, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். 19:18 வசனம் சொல்லுது, அவரை விசுவாசி, நிறுத்திக்கோ நான் வாசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ, நல்ல கவனிங்க, விசுவாசியாதனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்பு அடைவான். அப்படி இருக்குதா? அவன் ஆக்கினை தீர்ப்பு அடைவான். அப்படியா இருக்குது? அவன் ஆக்கினை தீர்ப்பு அடைவான். அவன் ஆக்கினை தீர்க்கப்படான் இருக்கு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படின்னு இருக்குதா? அது எப்படி இருக்குது? நல்ல மொழிபெயர்ப்பு. என்ன சொல்லப்பட்டு? அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாய் இருக்கிறான். அதான் அர்த்தம். அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாய் இருக்கிறான். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏற்கனவே உட்பட்டாயிற்று. அதான் ஒருத்தன் சொல்லும்போது சொன்னார், இன்னைக்கு ஒருவன் நரகத்திற்கு போகிறான் என்றால் காரணம், இன்றைக்கு ஒருத்தன் நரகத்துக்கு போகிறான்னா அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் செஞ்சதான குடிப்பழக்கத்துக்கோ அவன் பண்ணிருந்தான அக்கிரமத்துக்கோ அதுக்காக இல்லையா, இயேசுநாதர் அவன் சம்பாதித்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் அவன் நரகத்துக்கு போகிறானா? ஹலோ, நல்லா தெரிய வச்சு. இந்த வசனத்துடைய அர்த்தம் அதான். இன்றைக்கி ஒருத்தன் நரகத்துக்கு போகிறான்னு சொன்னால்,
இன்னைக்கு ஒருத்தன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மனுஷன் கெட்டு போவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மனுஷன் அவன் ஸ்தோத்திரம் வீணாய் போவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஸ்தோத்திரம் தேவன் அவனுக்குன்னு சிலுவையிலே அவர் மிகவும் வேதனையிலையும் அந்த கேடு அடைந்து அவர் சித்திரவதை பெற்று அவர் பல பாடுபட்டு சிலுவையிலே இயேசுநாதர் சம்பாதித்தாரே அந்த ரட்சிப்பை அவன் வேண்டான்னு சொன்னதுனாலத்தான் அவனுக்கு தீமை வருகிறதே தவிர அவர் கிட்ட வந்துட்டா அவர் நல்லவராகவே இருக்கிறார். கைகளை தட்டி கத்துற ஸ்தோத்திரம் பண்ண, அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவர், காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப அதே இது ரட்சிக்கப்பட்ட உனக்கும் தான். இன்னைக்கு உனக்கு தீமைக்கு காரணம் என்ன? ஏன் நீ அனுபவிக்கிறதான பாடுகளுக்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். ஒண்ணு இல்லை, அவர் கிட்ட வந்துட்டு போதும். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையும் மாற்றுகிறேன். அவர் தீமையான எல்லாத்தையும் நன்மையாக மாற்று. இன்னைக்கு நீ அவர் கிட்ட வந்தா போதும்ப்பா. கொஞ்ச நேரம் நில்லுங்கப்பா. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்புங்கள், அவரை நம்புங்கள். நல்லவராகவே இருக்கிற தேவன், அவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடுவரின் புஸ்தகம் 10:38. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10:38 நாம் வாசிக்கிறோம். யோ, அப்போஸ்தலர் 10:38, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும். ஓ ஹல்லேலூயா. அந்த 3 வருஷமும் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அதனால தான் அந்த 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 யூதாசுக்கும் அவர் ஒரு நன்மை செய்தார். ஏன் ஒரு அவரை கைது பண்ண வந்த ஒருவருடைய காதை, ஆமாம், பேதுரு வெட்டி விட்டான். ஸ்தோத்திரம். அந்த காது அறுந்து போச்சு. அப்பமும் அந்த காதை எடுத்து அவன் காமன் ஸ்தோத்திரம் அவனை அந்த ஒட்டி அவனை சுகமாக்குனாராம். இயேசு நன்மையே செய்பவரா. ஹல்லேலூயா. அவர் நன்மையே செய்பவரா. எந்த சூழ்நிலையும் அவர் நன்மை செய்கிறவர். அவரை சிறுவிலை அறைந்த போது அவன் ஸ்தோத்திரம். அந்த காட்சியெல்லாம் அப்படி கண்ணுக்கு முன்னால் ஒருத்தர் அவன் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நினைச்சிதானா? அவர் அந்த பெரிய அந்த சிறுவையை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலாக இயேசுநாதரை டமார் என்று கீழே தள்ளி விடுகிறான். ஏற்கனவே முதுகுல எல்லாம் அந்த வாரினால் அடிக்கப்பட்டு முதுகுல உள்ள எல்லா சதைகளெல்லாம் பிக்கப்பட்டிருக்கிறது. அவரை தூக்கி அந்த சரியானபடி பாலிஷ் பண்ணப்படாத அந்த ரஃப்பாக இருக்கிற அந்த மரத்தின் மேலே பொத்துன்னு போடுறாங்க. எவ்வளோ துடி துடிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி துடித்ததுக்கு அப்புறம் அந்த கையை எடுத்து வச்சுட்டு அவருக்கு நெஞ்சு மேலே காலை வச்சு அவர் நெஞ்சு மேலே முட்டி போட்டு ஒரு காலால் முட்டி போட்டு அந்த அந்த கையில் என்ன செய்கிறானா, ஆணியை வச்சு அடிக்கிறானா. அந்த கொடுமை அனுபவிக்கிற நேரத்திலையும் பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறாங்கப்பா, இவர்களை மன்னியும் சொன்னார். இதான் ஏன் கிறிஸ்துவின் சுபாவம், இதுதான் கிறிஸ்துவின் நன்மை. இவ்வளோ நல்லவர் ஐயா, இவ்வளோ நல்லவர், அவ்வளோ நல்லவர். உனக்கு எப்படி நான் சொல்லட்டுன்னு தெரில. கையை உயர்த்தி கத்திரிக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவ்வளவு நல்லவர் ஆண்டவர். அவ்வளவு தன்னை சிலுவையில் அறைந்தவனையும் மன்னிக்கும் அன்பு. அவர் முகத்தில் துப்புனானா, காரி முகத்தில் துப்புனானா. ஹல்லேலூயா. அவர் வந்து ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க வரல. திரும்பவும் ஒருத்தனை, ஆமாம், தேவகுமாரனையா, ஆமாம், ஸ்தோத்திரம், நீ காட்டி கொடுக்கிறாய். தேவகுமாரனையா, நீ சிலுவையில் அறையிறாய், உனக்கு என்ன நடக்க போகுது பார்ப்போம். சில நேரங்களில் ஊழியக்காரன் கூட மனம் வெம்பி போய், சில நேரங்களில் நல்ல விசுவாசி கூட மனசு வெம்பி போய் என்னத்தையாவது ஒரு சாப வார்த்தையை தெரியாமல் பேசி போடுறான். ஆனால் இயேசுநாதருக்கு அத்தனை சிறுமை வந்த போதும், அத்தனை வேதனை வந்த போதும், அத்தனை மூஞ்சிக்கு மூஞ்சி துப்பின போதும், அவருக்கு விரோதமாக ஆமேன் ஸ்தோத்திரம், ஆமாம், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று தங்களிடத்தில் ஆமேன் அப்பத்தை வாங்கி சாப்பிட்டவர்களும் தங்களிடத்தில் நன்மை பெற்றவர்களுமா சேர்ந்து சிலுவையில் அறையும் என்று சொன்ன போது எல்லாரும் அவரை குறித்து குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு சாட்டின போதும் ஒரு வார்த்தை கூட அவர்களை அவர் என்ன செய்யவில்லை, சபிக்கவில்லை. அவர் மன்னித்தார். அத்தனை நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் நல்லவன், அவர் நல்லவன்.
இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். எத்தனை நல்லவர்னு அவனுக்கு ஒரு சொல்றதுக்கு எனக்கு ஆயிரக்கும் வசனங்கள் அங்கே இருக்குது. ஒரு வசனம் அவன் லூக்கா எழுதின புஸ்தகம் 6:35 அவன் லூக்கா 6:35 நமக்கு அவர் சொல்றாரு. அவன் ஸ்தோத்திரம் உங்களுக்கு சத்துருக்களை நான் வாசிக்கிறேன். சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க, அப்போ உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீங்க, அவர் நம்முடைய தேவன் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாராம். நன்றி அறியாதவங்களுக்கு கூட உதவி செய்கிறார் ஐயா. உலகத்தில் பொதுவாக ஒரு சின்ன ஒரு நன்றியை எதிர்பார்ப்போம் நம்ம, தேங்க்யூ அப்படின்னு ஒரு நன்றி எதிர்பார்ப்போம். ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட நன்றிங்கய்யா, ஸ்தோத்திரம் நன்றிங்கய்யா, நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் இப்படி ஒரு நன்றியே சொல்லாமல் இருக்கிற ஆட்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், சரி செய்ய வேண்டியதானே கடமையைத்தானே செய்தார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், சரி அவர் தானே மரம் வச்சவன் தண்ணி ஊற்றானே ஆகணும், நம்ம என்ன கடவுள் தான் என்ன படைச்சாரு அவருக்கு ஊற்றானே ஆகணும் அப்படின்னு நன்றி சொல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்தோத்திரம் என்ன நல்லா வச்சாரு, அவனுக்கெல்லாம் நல்லா செஞ்சிருக்காரு, இவனுக்கு நல்லா செஞ்சிருக்காரு, என்ன நல்லா வச்சிருக்காரா, நன்றிங்கிற இறுதியுமே வர்றதில்லை. அப்படி நன்றியே சொல்லாட்டாலும் என் நன்றி சொல்ல தெரியாட்டாலும் இப்போ அவருக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். துரோகம் பண்ணினவங்களுக்கும் நன்மை செய்கிறார். நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், ஆமென் ஸ்தோத்திரம். முழு வேதாவத்திலும் பிடித்தமான வசனங்கள் ஆயிரக்கணக்காக இருக்குது. அதில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, மூடனை இந்த பிசாசை உரலில் போட்டு நொய்யோட நொய்யா குத்து 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 குத்துன்னு குத்துனாலும் அவனுடைய மூடத்தனை அவனை விட்டு என்ன செய்யாதான், போகாதான். ஆனால் ஸ்தோத்திரம், ரோஜா பூவை தூக்கி போட்டு உக்கையோட குத்து 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 குத்துனாலும் அதெல்லாம் சாரா மாறி இன்னும் அதிகமாக மனம் கொடுக்குமா, அது பயன்படுமா. ஏசுநாதரை குத்து குத்துன்னு குத்துனாங்க, ஏசுநாதரை மொத்து மொத்துன்னு மொத்துனாங்க, ஏசுநாதரை தூக்கிட்டாங்க, ஆனாலும் ஏசுநாதரை நொய்யோட நொய்யாக குத்துனாங்க ஐயா, உண்மைதான் ஐயா. ஆனாலும் அவருடைய நன்மை அவரை விட்டு நீங்கவே இல்லை, கடைசி வரைக்கும் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் நல்லவராகவே இருந்தார். வேகமாக வர்றேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் முறையாக இந்த வேத வசனத்தில் வாசிக்கும் போது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:34 1 நாளாகமம் 16:34 அவன் 1 நாளாகமம் 16:34 என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதா. யார் சொன்ன வார்த்தைன்னா தாவீது சொல்கிற வார்த்தை. தாவீது சொல்கிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு அவர் சொல்கிறார். கர்த்தர் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து அதில் கூடாரத்தில் வைத்தபோது ஆலயத்தில் சொல்லி இதை ஆரம்பித்து வைக்கிறார். அவர் தான் முத முத தாவீது இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்தவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி கொடுத்தார். ஸ்தோத்திரம். இங்கே வாங்க, அடுத்ததாக 2 நாளாகமம் புஸ்தகத்துக்கு வாங்க, 5 அதிகாரத்தில் வரும்போது, 2 நாளாகமம் புஸ்தகம் 5 அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம். அதில் ஏ ஆசாப்பு, ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும், அவருடைய குமாரர், சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருக்களையும் சுரமண்டங்களையும் பிடித்து பலிபீடத்துக்கு கிழக்கே நின்னாங்களாம். அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரிகள் 120 பேர் நின்றாங்களாம். அவள் எல்லாம் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்களாம். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்கள் சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிறையப்பட்டதான். அந்த மேகத்தை நிமித்தம் ஆசால் ஊழிச்சது நிற்கக்கூடாமற் போயிட்டான். கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு அவங்க சொன்னபோது தேவனுடைய மகிமை இறங்கி வந்துச்சான். கர்த்தாவே நம்முடைய மகிமையை காண்பித்தல், இன்னைக்கு தேவனுடைய மகிமையை காண்பிக்கணுமா, அவர் நல்லவர் என்று சொல்லுங்க, அவர் நல்லவர்னு சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நெஞ்சில கையை வச்சு, இடது கையை நெஞ்சில வச்சு கையை வச்சு, நீ நல்லவர் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நல்லவர் ஆண்டவரே.
நீ நல்லவர் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். போலிகார்ப் அப்படிங்கிற ஒரு கர்த்தருடைய தாசன், போலிகார்ப், அவருக்கு வயசு 86. அந்த போலிகார்ப் என்றதான தேவனுடைய மனுஷன், 86 வயது நிறைந்த மனுஷனை ரோம பேரரசு பிடித்துக் கொண்டது. அவரை நிறுத்தி வைத்து சொல்லுகிறது, நீ இயேசுவை மறுதளித்து போடு, இல்லைன்னா உன்னை நான் கொன்று போடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ போலிகார்ப் சொன்னாராம், எனக்கு வயசு இப்போ 86 வயசு ஆகுதுப்பா, அந்த ராஜாவே வயசு உன விட கம்மி தான், ராஜாவுக்கு பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆனால் வயசு விட கம்மி. அப்பா 86 வயசு ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு தீமை கூட என் அப்பா செய்யலை, அவரை போய் மறுதளிக்க சொல்லுகிறாய் அப்பா, நான் என்னன்னு நான் அவரை மறுதளிப்பேன், ஹவ் ஐ கேன் டெனி ஹிம், நான் எப்படி ஒரு மறுதல், 86 வயசு எனக்கு ஆச்சு, இந்த 86 வயசுல இருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு தீமை கூட எனக்கு செய்யலையே, அப்படி ஒரு தீமை எனக்கு செய்யாதவரை மறுதளிக்க சொல்லுகிறாயே, அது எப்படி முடியும்? வெட்டினார்கள், அவனை தீக்கிரை ஆக்கினார்கள், ஒன்றும் சொல்லவில்லை. அப்பாவுக்கு நன்மை செய்தவரை நான் எப்படி மறப்பேன்? ஹல்லேலூயா. இந்த காலவில்லை கையை உயர்த்தி, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, மிகவும் நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் நீ, மிகவும் நல்ல, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, எல்லாரும் எழுந்து நிற்போமா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனே உமை கீர்த்தனம் பண்ணுவேன், எனக்காய் அறிந்த என் தேவன் நீரே, உந்த அன்பை விட்டு விலகினா எங்கே போவேன், என் வாழ்நாளெல்லாம் உம்மை துதித்து பாடுவேன், கடைசி மோட்சிடம் சொல்வேன் இயேசு நல்லவர் என்றே, வாழ்நாளெல்லாம் உம்மை துதித்து பாடுவேன், கடைசி மூச்சிடம் சொல்வேன் இயேசு நல்லவர் என்றே, நல்லவனே மிகவும் நல்லவனே, சொல்லுங்கோ நல்லவனே, நன்மைகள் செய்பவனே, நல்லவனே மிகவும் நல்லவனே, நல்லவனே நன்மைகள் செய்பவனே, சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே, சாப முள்முடியை உதன் அன்பு பெரியது, உதன் அன்பு பெரியது, உன்பு பெரியது, உங்க அன்பு பெரியதே, உதன் கிருபை பெரியது, உதன் கிருபை பெரியது, கிருபையாலே சுவே, நல்லவனே யாவும் நல்லவனே, அப்பா நல்லவனே, நல்லவனே சொல்லுங்க சத்தமாதா, நல்லவனே நன்மைகள் செய்பவனே, எந்த அனைத்து தீமையும் உம்மே வந்ததா, எந்த அனைத்து நன்மையும் என்மேல் வந்த, என் தீமையெல்லாம் உங்க மேலப்பா, எந்த அனைத்து
அனைத்து நன்மையும் அனைத்து அப்பா 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 வந்ததே அன்பு பெரியது சொல்லு சொல்லு ஈடு இணையற்றதே ஈடு இணையற்றதே உடன் கேருமை பெரியாரா சகதாரமா இவை பெரியது கேருமையாளே சுவே நல்லவனே மிகவும் நல்லவனே நல்லவனே மிகவும் நல்லவனே நல்லவனே மிகவும் நல்லவனே நல்லவனே நன்மைகள் செய்பவனே நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து நல்லவரேசுவே நல்லவர் எத்தனை பேர் தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்கு என்ன சொன்னா கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லிகிட்டே இருக்கணுமா ஆமாம் கர்த்தர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லும் போதே அற்பவருடன் இப்போ நான் என்ன சொல்லணுன்னா இப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு ஒன்று செய்ய போகிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதில் எப்போ சுதாரணம் வந்து பார்க்குவாங்க நீங்கள் ஆமாம் ஆண்கள் பக்கம் நிற்கிறீங்க நான் பெண்கள் பக்கம் ஸ்தோத்திரம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதுவரை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க மாற்றி மாற்றி வரும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பெண்களெல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லணும் நான் சொல்லுவேன் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ நீங்களும் திரும்ப என்ன செய்யணும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அப்படி கிடையாது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்று போல சொல்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள்னு நம்ம சொல்கிறோம் சொல்லி முடித்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லணும் எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்லணும் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லணும் நான் திரும்ப என்ன சொல்லுவேன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லணும் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு நம்ம சொல்லணும் அவங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லணும் ஹல்லேலூயா அப்போ நீங்கள் ரெண்டும் சொல்லிக்கிட்டே வர்றீங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தா நீங்கள் சொன்னதையே சொல்லிட்டுருப்பீங்க கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அப்படி அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு மட்டும் ஆமாம் அப்போ இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அவர் ஆமாம் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமாம் ஸ்தோத்திரம் அவர் நல்லவர்னு சேர்த்து சொல்லுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுவோம் நாங்கள் கர்த்தரை துதியுங்கள் அப்புறம் ரெண்டாவது நான் சொல்லுவேன் அவர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது இப்போ நாங்கள் மாற்றி மாற்றி சொல்ல போகிறோம் நான் முதல்ல அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுவேன் அவர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளன்னு திரும்ப உடனே நீங்கள் சொல்லணும் கர்த்தரை துதியுங்கள் அவர் ஆமாம் அப்படின்னு சொல்லணும் கர்த்தரை கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள்னு சொல்லணும் நான் அவர் கிருபை ட்ரை பண்ணி பார்ப்போம் அற்புதமாக இருக்கு ஹல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபையுண்டு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை கர்த்தர் நல்லவர் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மட்டும் சொன்னார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் கர்த்தர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் 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 அவர் கிருபை என்றும் உள்ளது கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவான் Amen. Amen. Russia. துதியுங்கள் அருவ
பயன்றுள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அங்கு பயன்றுள்ளது. மகிழ்ந்து பாடும் ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடும் ஹல்லேலூயா, சேர்ந்து பாடும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். பாடும் ஹல்லேலூயா, தனித்து பாடும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வரை துத்தியுங்கள், பூமியை படைத்தவரை துத்தியுங்கள், அக்கரு பயந்து கொள்ளது. சூரிய அணைத்தவரை துத்தியுங்கள், அக்கரு பயந்து கொள்ளது. சந்திரனை படைத்தவரை துத்தியுங்கள், அக்கரு பயந்து கொள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். பாடு ஹல்லேலூயா, கலந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா, 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 நல்லவர் இயேசு, நல்லவர். ஹல்லேலூயா, அடியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ரதரல மஷியந்தரமா, ஹோரகதர மஷியந்தரமா. நன்மை செய்பவர் இப்போ உன் பக்கம் வருகிறார். நன்மை செய்பவரின் பக்கம் வருற அவன் வியாதியை கருத்த சுகமாக்குகிறார். உன் பலவீனத்தை மாற்றுகிறார். உன் மேல அவருடைய கரம் அமர்வுதான். The kala vela kartha goodness of God, nanmayum nanmayum kirubayum unnai thodarum. Ippo kartharudaiya nanmayin karam un mela kartha nanmayai kartha tharuvar. Aaviyanavar nanmayin. Amen. Stotram.
Amen. Hallelujah. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிற எவனும் அவன் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் கிடைக்கப்படும், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமென். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் உண்மை நன்மையானது தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவ பெஸ்டா நீங்க உங்க பிள்ளைக்கு செய்யும் போதே பரம பிதாவானவர் நமக்கு நன்மையை வழங்காமல் இருப்பாரா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை வழங்காது இருப்பாரோ? நிச்சயமாக அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மையை தருகிறார், அவரை காத்திருக்கிறவர்களுக்கு நன்மையை தருகிறார். அவர் நல்லவர். அப்படியே கரங்களை உயர்த்தியாமே. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், இயேசு நல்லவர். என் ஆத்மா உத்தரபாஷ்யம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். நல்லவரே ரபாராக பௌஷ்யம் சரலபா. நல்லவரே, நல்லவர், 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 நல்லவர். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். நன்மைகள் செய்பவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அவருடைய கேரக்டர், அவருடைய தன்மையே நல்லவர் அப்பா. பிசாசை நம்பாத. ஆமென். ஸ்தோத்திரம். பில்லி சூனியம் செய்வனை கிட்ட போகாது, அது உனக்கு நன்மையவே செய்யாது. ஆமென். பேய் இடத்துல ஒரு சொட்டு கூட நன்மை கிடையாது. அவன் திருடனும் பைபிள் சொல்லுது. யோவான் 10:10 பைபிள் சேஸ், இந்த பைபிள் சத்திய வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடுறதுக்கும் கொள்றதுக்கும் அழிக்கிறது தான் வரும். அவன் நல்லா பேசினா கூட நம்பாத. அவன் உனக்கு நன்மை செய்கிற மாதிரி செஞ்சா கூட நம்பாத. 10 ரூபா உன்ட்ட கொடுப்பான், 10,000 ரூபா எடுத்துட்டு போயிடுவான். ஸ்தோத்திரம். உனக்கு அவன் செய்ய நல்லது செய்யற மாதிரி, உன் மேல ஏதோ பெரிய அக்கறை கொண்டவன் மாதிரியும், ஏதோ உன் எதிர்காலத்தை அவன் ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி பேசி அவன் உனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கொடுத்து பார்ப்பான். ஸ்தோத்திரம். இந்த வாங்கி சாப்பிட்டு பாரு, இந்த செஞ்சு பாரு. ஆமா, ஸ்தோத்திரம். ஆமாம், மாம்பழ கடைக்கு போனால் மாம்பழத்தை வெட்டி காமிப்பாங்க, நல்ல சூப்பரான பழத்தை வெட்டி இதை சாப்பிட்டு பாருப்பாங்க. சாப்பிட்டோம், டேஸ்ட்டாக இருக்கேன், 1 கிலோ போடுங்க. நான் கீழே இருந்து ஏற்கனவே ஒரு 800 கிராம் நிறுத்து வச்ச ஒன்றை தூக்கி கொடுப்பான். வீட்டுக்கு வந்தோடனே புளிச்சு கிடக்கும். ஏன்னா அவன் வெட்டி கொடுத்த போது நல்லா இருந்துச்சு. இப்போ தள்ளிட்டான் அவன்ட்டு, அவ்வளோதான். ஆனால் வேத வசனம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவருங்கிறத ருசி பார்த்து ருசித்து பாரு. அவர் உனக்கு நன்மை செய்கிறவர். அவர் பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். என் சகல விதமான நன்மைகளை நீ அனுபவிக்கத்தக்கதாக சகல நன்மைகளையும் தருகிறவர் கர்த்தர். நீ அனுபவிக்கத்தக்க சகல ஆசீர்வாதத்தை தருகிறவர் கர்த்தர். அவர் தம்முடைய இரத்தத்தையே நமக்காக கொடுத்திருக்கிறார், அவருடைய சரத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல அவருக்கு எப்படி கொடுக்காம இருப்பாரு? ஆமா, ஸ்தோத்திரம். அந்த 8:8 இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றே பாராமல் உங்களுக்காக அவரையே தந்தளினவர். ஆமென், ஸ்தோத்திரம். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படிங்க? தம்முடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக கொடுப்பிக்கவும் இரத்தத்தை ஊற்றவும் ஒப்பு கொடுத்த தேவன். ஆனால் நீங்கள் அவரோட இருந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்போ என்ன பிரச்சனை, தீமை ஏன் வந்தது? நான் அவரோடு இல்லை. நீ அவரோடு இருந்தால் இவைகள் எல்லாம் உனக்கு நேரிடாது. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்தீரே, ஆனால் என்னுடையதான சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆம், ஆம், அவர் நம்மோடு. அவரை விடாதீங்க, அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்போ திருவிருந்துக்காக அப்படியே கை கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கணும் நான் விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அப்பா நீ நல்லவர்னு சொல்லுங்க மனசில். ஆமென். ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுத்தவங்க மட்டும் இதில் பங்கெடுக்கணும். இப்ப
இப்போ திருவிருந்து நீங்கள் ஜெபிச்சு கொண்டே இந்த நேரத்தில் திருவிருந்து பகிர்ந்து கொடுக்குறவங்க தயவாக முன்னால் வாங்க. இந்த கம்யூனியன் சர்வர்ஸ் முன்னே வாங்க. இன்றைக்கி தான் புதுசாக யாராவது வந்திருக்கீங்களா, கையை வைத்து காட்டுங்களேன். இன்றைக்கி தான் நான் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க புதுசாக யாராவது வந்திருக்கீங்களா, கை வைத்து காட்டுங்க. கடைசியாக முடிஞ்ச உடனே அம்மா கை வைத்ததுக்காக நன்றி, முடிஞ்ச உடனே வாங்க. ப்ரைஸ் லார்ட். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நேர வரிசையாக நில்லுங்க, தந்திரம் பண்ணுறேன். வரிசையாக நில்லுங்க, இந்த திருவிழந்து பங்கெடுக்கிறவங்க வரிசையாக நில்லுங்க. ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாங்குறவங்க முடிஞ்ச அளவு பின்னாலிருந்து முன்னே வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பின்னால் லாஸ்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே முன்னே இருக்கிறவங்க ஈஸியாக கொடுத்துடலாம். ப்ரைஸெல்லாம் அது மாதிரி ஆண்கள் பக்கமும் முதல்ல பின்னால் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வெளியே இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அப்படி சொந்த குமாரன் என்றும் பாராமல் உன்னை உனக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர் ரத்தம் சிந்தினார். உனக்கு நன்மை செய்யும்படிக்கு தம்முடைய சரத்தை பிட்க ஒப்புக் கொடுத்தார். அவர் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவர் ரத்தம் சிந்தினார். நம்முடைய வியாதிகள் சுகமாவதற்காக காயப்பட்டு சரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். நாம் பிசாசின் கட்டிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு நமக்காக உயிரையே கொடுத்தார். நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் சிங்காசனத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதியும் இதில் நாங்கள் பங்கெடுக்கும் போது உங்களுடைய வல்லமையை நாங்கள் உணர செய்திடலாம். கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். நீர் அடிக்கப்பட்டதையும் நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, எவ்வளவு நல்லவர். உம்மிடத்தில் தீமை ஒரு சொட்டு கூட இல்லைப்பா. கர்த்தர் அவன் வெளிச்சமாக இருக்கிறார். அவரில் இருள் ஒன்றுமில்லை. அவர் அவரிடத்தில் ஒளியாய் வந்தவர். அவன் அவர் இருள் ஒன்றுமில்லை. அவர் இருளிலே பிரகாசித்தார். இருளானது அவரை மேற்கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ உன் திருச்சபைக்கு அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் ஒளியாய் வந்தார், இருள் ஒன்றும் அவரில் இல்லை. இருளானது அவர் மேற்கொள்ளவில்லை. அதே தான் திருச்சபைக்கு சொல்கிறார். திருச்சபையே, அவன் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் கிரியைகள் உனக்குள்ளே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதுமா